இன்னுமா பழைய நகைய வீட்டுல வச்சிருக்கீங்க? என்னங்க நீங்க, லலிதால உங்க பழைய நகைய கொடுத்து நயா பைசா செலவு இல்லாம 5 to 11 months பழைய நகையோட அதே எடைக்கு புது டிசைன்ல 916 ஹால்மார்க் நகைய எடுத்துக்கங்க. 100% சேதாரமே கிடையாது. லலிதா அட்வான்ஸ் பிளான். நல்லா ஏசி காரு இதெல்லாம் இருந்தா உறவுகள் வருவாங்க. யார் நல்லா வாழணும் நினைக்கிறாங்க? அவங்க ஒன்னு ரெண்டு ஆக்கிடுவாங்க, ரெண்டு மூணு ஆக்கிடுவாங்க. நம்மளை பத்தி பின்னாடி பேசுவாங்க. என்ன எவ்வளவு பேசுறாங்க, அசிங்கமா எல்லாம் கூட பேசுறாங்க. என்ன என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு எல்லாமே. அவனோட ஃப்ரெண்டுங்க தான் காப்பாத்தாங்க. 12 இயர்ஸாவே ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேரும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்றேன். அவ இவ கிட்ட தான். ஒரு உள்ளான்னா எப்படின்னா சொல்கிறது, ஒரு நல்ல வசதி, ஒரு காரு பங்களா, நல்ல ஏசி காரு இதெல்லாம் இருந்தால் உறவுகள் வருவாங்க, கூட பிறந்தவங்களே வருவாங்க. ஏன் அப்போ சொந்தக்காரங்க ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த பதில் எனக்கு வேணும். அவங்க யார் நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க? அவங்க ஒன்று ரெண்டு ஆக்கிடுவாங்க, ரெண்டு மூணு ஆக்கிடுவாங்க. இது தேவையான எதுக்கு? அவங்க பேர் சொந்தக்காரங்க, ஏதோ கூட இருக்கிறாங்க, அவ்வளோதான். நம்மக்கிட்ட உண்மையாக பேச மாட்டாங்க. நம்ம போலியாகிட்டு அங்கிட்டு போய் நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் கீழே விழுந்தப்போ, ஆக்சிடென்ட் ஆனப்போ எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டுங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு நான் இருக்கேன்னா என் ஃப்ரெண்டுங்க தான். அக்கம் பக்கத்துறவங்க கூட வந்து விரோதி மாதிரி நினைக்கிறாங்க என்ன. ஆனால் நான் வந்து எதனா நான் நேரடியாக கேட்டுடுவேன், அது பிடிக்காது. யாரும் இந்த காரங்க அக்கம் பக்கத்தினரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உதவுறாங்களா? உதவ மாட்டாங்கம்மா. யாருமே அப்படியே கொலை பண்ணுற மாதிரி பார்க்குறாங்கம்மா எங்களை. ஆனால் போகாமல் பொச்சிருப்பிருக்கா கண்டி இன்னும் இப்படி இருக்கிறாங்களே. நீ யாரும் எதுவும் உதவி பண்ணதில்லை. சொந்தக்காரவங்க தான். ரீசெண்டாக தான் நடந்துச்சு, கொரோனாவில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. ஆம்புலன்ஸ் கூட வரல நைட்டு 1:00. அக்கா இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் ஃபோன் பண்ண உடனே 1:00 வந்துட்டு அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அப்புறமா எப்படியோ நான் கஷ்டப்பட்டு ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க சேஃப்டியாக. என் குழந்தைக்கு ஒரு சில உடம்பு சரியாக சொல்ல பக்கத்து வீடு தான் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் எப்போவுமே நான் அவங்கள மறக்க மாட்டேன். அக்ஷயா காலில் இருக்கும்போது எனக்கு காலில் அடிபட்டுது. அப்போது ஒரு ஃப்ரெண்டு அவங்க என்னால் ஏற முடியாமல் இருந்தால் கீழேருந்து அவங்க என்னை சுமந்து மேலே தூக்கிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு 12 இயர்ஸாகவே ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேரும். எங்கள் ரெண்டு பேர் பசங்களும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறாங்க. பெரிய பசங்களும் ஒரே கிளாஸ் தான், சின்ன பசங்களும் ஒரே கிளாஸ் தான். எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர், எதுவும் எங்களுக்குள்ள கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிப்போம், சந்தோஷமாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிப்போம். எங்கே போகிறதுனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தபோது என்னை வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இங்கே. ஸோ அப்போது வந்து நான் எங்கள் வீட்டிலலாம் கால் பண்ணி எடுக்கவே இல்லை எங்கள் அப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஏறமாட்டேன்ட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் இவளுக்கு தான் ஃபோன் பண்ணேன், இல்லடி 1500 ஃபைன் கேட்குறாங்கடி அப்படின்னு. அப்புறம் இருடி தான் வர சொல்லிட்டு அப்புறம் அவன் வந்து கூட்டிகிட்டு போனான். அதுக்கப்புறம் தான் நான் சென்னை வந்த புதுசில் வந்து எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை, யாரும் யாரும் தெரியாது. ஃபஸ்ட்டு பைசா கூட இல்லாமலாம் நான் இங்கே வந்துருந்துருந்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸு தான் பெஸ்ட்டுங்கப்பேன். உறவுகளும் முக்கியம், ஆனால் திடீர்னு நம்மளுக்கு ஆபத்தாயிடுது, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்றோம், நமக்கே ஒரு உதவி தேவை, விழுந்துட்டோம், பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. உறவுகள் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வர்றதுக்குள்ளார நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எங்கள் பையனுக்கு ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் அதை மெயினாக வந்து காது, எனக்கே நானே போகாதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் எல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. அது எனக்கு ஒரு அது இன்னமும் மறக்க முடியாத இதாக இருக்குது. என் பிள்ளைங்க கூட இப்போ அடிபட்டுது, அவங்க ஃப்ரெண்டுங்க தான் டக்குன்னு காப்பாற்றினாங்க. இப்போ இடையில ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவனுக்கு, இப்போ ஒரு 4 நாள் முன்னால் அவனோட ஃப்ரெண்டுங்க தான் காப்பாற்றினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சொந்தக்காரங்க கூட பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் டக்குன்னு கூப்பிட்ட உடனே உதவி பண்ணுறவங்க.